பாஜகவில் சேருமாறு நடிகர் அஜித்தை அழைக்கவில்லை எனவும், இளைஞர்கள் அரசியலில் ஈடுபடுவது தவறல்ல என்றும் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் மாணவர்கள் நலன் கருதி தங்களது போராட்டத்தை கைவிட வேண்டும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு 4 வாரங்கள் உச்சநீதிமன்றம் அவகாசம் வழங்கியுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் மக்களவை துணை சபாநாயகர் தம்பித்துறை நேரில் ஆஜராகி பதிலளித்தார். சுயநலத்திற்காகவும் அதிகாரத்திற்கு இணக்கமாக இருப்பதற்கு மட்டுமே பல ஆண்டுகளாக அரசியலை பயன்படுத்துவோர் மத்தியில் நடிகர் அஜித்தின் தெளிவு மரியாதைக்குரியது என காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜோதிமணி பாராட்டு தெரிவித்துள்ளார். கோவையை அடுத்துள்ள தொண்டாமுத்தூரில் 6 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட புதிய துணை மின் நிலையத்தை அமைச்சர் எஸ்பி வேலுமணி திறந்து வைத்தார். தலைமைச் செயலகத்தில் யாகம் நடத்தியிருந்தால் அது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டுமென தஞ்சாவூரில் செய்தியாளர் சந்தித்து ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு வாடகை தராததால் வேன் ஓட்டுநர்கள் வாகனத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் வளர்ச்சிக்காக பல்வேறு நலத்திட்டங்களை முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி வழங்கியுள்ளதாக அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் மூலமாக கடந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தில்லுமுள்ளு நடந்ததாக எந்திரங்களை வடிவமைத்த இணைய நிபுணர் சையது சுஜா ஸ்கைப் மூலமாக செய்தியாளருக்கு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. 10 ஆண்டு சேலஞ்ச் என்ற இணையவெளி சவாலில் தனது பழைய புகைப்படத்தை பகிர்ந்து தனது மனைவிக்கு காதலை சொல்லியிருக்கிறார் அமெரிக்கா முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா. இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கவுள்ள அசுரன் திரைப்படத்தில் நடிகர் தனுஷுக்கு ஜோடியாக மலையாள நடிகை மஞ்சு வாரியார் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.